வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் கோதுமை மாவு பயன்படுத்தி 30 நிமிஷத்தில் சுவையாக சுலபமாக ஒரு இன்ஸ்டன்ட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. கோதுமை பால் எடுத்து ஹல்வா செய்கிறப்போ தான் ஹல்வாவோட பதம் ரொம்ப சரியாக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ரெசிபிக்கு 5 நிமிஷத்தில் கோதுமை பால் எப்படி தயார் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் கோதுமை மாவை எடுத்து 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாவு கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இன்னும் 1/2 கப் தண்ணி, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மெலிசான துணி வடிகட்டி பயன்படுத்தி இந்த மிக்சரை வடிகட்டி எடுத்துக்கலாம். அல்வா செய்ய தேவையான கோதுமை பால் தயாரா இருக்கு. அடுத்த தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சர்க்கரை 1 கப், நெய் 1/2 கப், 2 டேபிள்ஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ண கேஷ்யூஸ். அடுத்து கேரமல் செய்ய ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற 1 கப் சர்க்கரையிலிருந்து 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து குறைவான தீயில கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை குக் பண்ணி எடுத்துக்கணும். கேரமல் ரொம்ப கவனமா செய்யணும், இல்லைனா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே கரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இந்த சமயத்துல ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற கோதுமை பாலை 1 கப் அளவு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். பால் சேர்த்த உடனே கேரமல் ஹார்ட் ஆகும், பரவாயில்ல, குக் ஆக ஆக கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி ஒன்று சேர்ந்து இருக்கு. இந்த சமயத்தில் மீதி இருக்க எல்லா கோதுமை பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு கையை எடுக்காம இந்த மிக்சர் திக்காகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்க, 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு திக்காக இருக்கு. இப்போ தீயை நல்லா குறைச்சிட்டு மீதி இருக்கிற சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சு ஒன்று சேர்ந்து இருக்கு. இந்த சமயத்தில் நமக்கிட்ட இருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக் பண்ணலாம். சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி ஹல்வா செய்கிறப்போ நம்ம ஃபுட் கலரிங் எதுவும் சேர்க்க வேண்டாம். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹல்வா மாதிரியே இருக்கும். ஹல்வா நல்லா திக்காகி இருக்கு. இந்த சமயத்தில் மீதி இருக்கிற நெய், அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, ஹல்வா சூப்பராக தயாராயிருச்சுங்க. பேனில் எதுவும் ஒட்டாமல் நல்லா ஒன்று போல் சுற்றி வருது, சரியான பதத்தில் இருக்குது. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட ஹல்வா பரிமாற தயார். ஆறினதுக்கு அப்புறமா ஸ்லைட்லி இந்த மாதிரி திக்காக இருக்கும்.